இப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உங்க ஸ்க்ரீன்ல ஒரு ஒரு ஸ்லைடு இப்போ வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது நம்மளுடைய அன்றாட லைஃப்ல நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? டால் பில்டிங்ஸ் நம்மளை சுற்றியும் எங்க பார்த்தாலும் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறப்ப எத்தனை பேர் இதுல சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு தெரியல. பிகாஸ் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால ஐ டென்ட் டு சி அ லாட் ஆஃப் தீஸ் பில்டிங்ஸ் இன் மை டே டு டே லைஃப். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹவு டு தே டூ இட் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டால் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அவங்க என்ன பண்றாங்க, எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் நிறைய டூல்ஸ் இதுக்கு யூஸ் பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய நீங்க கிரேன்ஸை நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு எப்படி எல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்க தூரத்துல இருந்து நீங்க பாத்திருக்கலாம். பட் எல்லாத்திற்கும் மத்தியில ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு டூலை வந்துட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதுல என்ன அது என்னதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் என்னன்னா இந்த பிளம் பாப், இல்லைன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் வந்து தூக்கு குண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதை நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே இதை நீங்க பாத்திருப்பீங்க. மேபி உங்க வீடு கட்டுறப்பயோ இல்ல பக்கத்துல யாராவது வீடு கட்டிட்டு இருக்கிறப்பயோ வந்துட்டு இந்த டூல் அவங்க யூஸ் பண்றதை நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது எதற்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த வால் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இந்த டூல் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஒரு ஃபவுண்டேஷன் நீங்க லே பண்றீங்கனாலும் அது அந்த கிறிஸ் கிராஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு கூட இந்த பிளம் பாப், அதாவது இந்த தூக்கு குண்டு உபயோகப்படுது. ஓகேவா? மெயின் பர்பஸ் என்னன்னா ஒரு வால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான். ஓகே, இந்த பார்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு வெயிட் இருக்கும் கீழே. அந்த வெயிட்டை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. அது யூஸ்வலி ஒரு நைலான் ஸ்ட்ரிங்கா இருக்கும். அதுக்கு அந்த வெயிட் கீழே வந்துட்டு ஒரு பாயிண்டட் எண்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஜெக்ட்னா இது நம்மளுமே இந்த பார்ட்ஸை வந்துட்டு வச்சு நம்மளால ஒரு தூக்கு குண்ட செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபினிஷ்ட் வால்ஸ் ஓகே நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? இந்த ஃபினிஷ்ட் வாலை பாக்குறப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன இது பிரிக்ஸ் தானே, டக்கு டக்குன்னு மேல ஓனையா அப்படியே மேல மேல வச்சு அடிக்கிட்டு வந்தா இந்த வால் ஃபினிஷ் ஆயிரும்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இன்ஃபேக்ட் எனக்கு கூட அப்படிதான் தோணுச்சு. ஓகே, ஆனா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ ஒவ்வொரு பிரிக் அவங்க லே பண்றப்பையும் அது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக இந்த பிளம் பாபா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த தூக்கு குண்ட ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் பிரிக் அவங்க வைக்கிறப்பையும் வந்துட்டு அது கரெக்டா அந்த ஸ்ட்ரெயிட்டா வருதா அப்படிங்கறத பார்த்துதான் அவங்களால பண்ண முடியும். இன்ஃபேக்ட் என்ன ஆகும்னா, நீங்க வந்துட்டு ஜஸ்ட் ரேண்டமா நீங்க வச்சுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஃபினிஷ் ஆகி வர்றப்பதான் வந்துட்டு அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியும். ஓகே, அது இவ்வளவு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஒரு எம்டி பேப்பர்ல நீங்க உங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதிருப்பீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மேபி ஒரு ஸ்டார்டிங் எங்கேயோ இருக்கும், எண்டிங் வேற இடத்துல இருக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் செக் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு ரூல்டு பேப்பர் கொடுத்தாங்க. அதே போல ஒரு வால் ஸ்ட்ரெயிட்டா கட்டுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகப்பட்டது என்னதுன்னா இந்த பிளம் பாப். ஓகே, இந்த பிளம் பாப் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ வெரி சிம்பிள் டூல். ஓகேவா? ரொம்ப ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு டூல், பட் இட் இஸ் த மோஸ்ட் ரெக்வயர்ட் டு மேக் த ஸ்ட்ரக்சர் லுக் குட் அண்ட் ஆல்சோ டு பி ஸ்ட்ராங் அண்ட் ஆல்சோ யூசபிள். என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா இல்லைன்னா ஒரு இது கோண முனையா கட்டி வச்சிருந்தாங்கன்னா அதை பாக்குறதுக்கு நல்லா இருக்காது இல்ல. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டா இல்லாத வால் எப்பவுமே வந்துட்டு அது ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த அதுக்கப்புறமா கண்ட மணிக்கு கட்டி வச்சிருந்தாங்கன்னா அந்த பிளேஸ யூசபிளா இருக்காது. ஸோ இது இல்ல, இந்த மூணு சிம்பிள் காரியங்களை செட்டரேட் பண்றதுக்காக அந்த பிளம்ப் ஆப் தேவைப்படுது இல்லையா? எஸ் பைபிள்ல வந்துட்டு ஒரு அழகான வசனம் இந்த பிளம்ப் லைனை குறிச்சு போட்டிருக்குது. ஓகே, ஆமோஸ் 7:7-8 வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, த லார்ட் வாஸ் ஸ்டாண்டிங் பை அ வால் தட் ஹேட் பின் பில்ட் ட்ரூ டு பிளம்ப். அதாவது ஸ்ட்ரெயிட்டா கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிளம்புக்கு கட்டப்பட்டிருக்கிற ஒரு வால் பக்கத்துல நின்னாரு. வித் பிளம்ப் லைன் இன் ஹிஸ் ஹேண்ட், கடவுளே ஒரு பிளம்ப் லைன் வச்சிருக்காரு. அண்ட் ஆமோஸ் பார்த்து கேட்கிறாரு, நான் என்ன வச்சிருக்கேன், வாட் யூ சி அப்படின்னு சொன்னா பிளம்ப் லைன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த லார்ட் செட் லுக் ஐ எம் செட்டிங் அ பிளம்ப் லைன் அமாங் மை பீப்புள் இஸ்ரேல், ஐ வில் ஸ்பேர் தம் நோ லாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ கடவுள் வந்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு பிளம்ப் லைனை வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு செக் இஃப் த வால் தட் தே ஆர் பில்டிங், இஃப் த லைஃப் தட் தே ஆர் லிவிங் இஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் இட் இஸ் அப் டு மை ஸ்டாண்டர்ட் ஆர் நாட், என்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது இருக்குதா இல்லையாங்கிறத நான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இந்த இடத்துல சொல்றத பார்க்கலாம். ஸோ இதுல வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு ஒரு பிளம்ப் லைனை வந்துட்டு நெக்ஸ்ட் லைட்ல நம்ம பிளம்ப் லைன் வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ணலாம்னா காட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, காட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது நம்ம வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது வந்து காட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் எப்பவுமே தே ஆர் வெரி ஹை இல்லையா? சோ அது வந்துட்டு தே ஆர் எக்ஸாக்ட், அதுல வந்துட்டு எந்த வித மாற்றமும் கிடையாது, ஒரு சின்ன டீவியேஷன் கூட இருக்காது இல்லையா?
நீங்க இப்படியும் செஞ்சுக்கலாம் இல்ல பரவாயில்ல நீங்க இப்படியும் செஞ்சுக்கோங்கன்னு இல்ல பட் இன்ஃபேக்ட் எவ்ரி டைம் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர் இல்லையா இது இட் இஸ் வெரி எக்ஸாக்ட் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ் வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் போல இல்லாம காட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஃபார் ஹையர் தன் த வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த காட் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுக்காக நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா டு எக்ஸல் இன் அவர் லைஃப் இட் இஸ் ஃபார் அவர் பெனிஃபிட் தட் தீஸ் காட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பீன் லேட் அவுட் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நம்மளுடைய லைஃப்லயும் சரி நம்மளுடைய டீம்ஸ் லைஃப்லயும் சரி வி நீட் டு செட் காட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம்னா 1 Timothy 4:12 போட்டிருக்குது விசுவாசிகளுக்கு நீ வார்த்தையிலையும் ஸ்பீச் கான்டாக்ட் லவ் ஃபெய்த் அண்ட் பியூரிட்டியில யூ நீட் டு செட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்மளும் சரி நம்மளுடைய டீன் லைஃப்லும் சரி நம்ம டீனேஜர்ஸ் கிட்ட நம்ம அட்ரஸ் பண்றதுக்கும் சரி வி நீட் டு ஸ்பீக் ஆன் காட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ தே ஹாவ் டு லே அந்த காட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்க கரெக்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அந்த 5 areas நம்மளும் நிக்கணும் ஸ்பீச்ல சரி கான்டாக்ட்ல சரி லவ் ஃபெய்த் அண்ட் பியூரிட்டில வி ஷுட் ஆல்சோ ஸ்டாண்ட் அண்ட் வி ஷுட் ஆல்சோ என்கரேஜ் அவர் டீனேஜர்ஸ் டு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபைனலி நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம வி அஸ் வாலண்டியர்ஸ் அஸ் டீன் லீடர்ஸ் நம்ம எல்லாருமே வந்துட்டு வி ஆர் இந்த ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்ல இந்த பிளம்ப் பாபை வச்சு நம்ம லைட்டா செக் பண்ணி பார்க்கணும் நம்ம பிளம்ப் லைன் வந்துட்டு எங்கேயாவது மென் ஆஃப் காட நோக்கி இருக்குதா அவர் நல்லா பேசுறாரு அவர் நல்லா பிரசங்கம் பண்றாரு அவர் நல்லா சூப்பரா எல்லாமே செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு மென் ஆஃப் காடை குறிச்சு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதா இல்லைன்னா சிலருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் குறிச்சு நம்ம இழுக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ட்ரெடிஷன்ஸை நோக்கி நம்ம இழுக்கப்பட்டு இருக்கிறோமா இல்லைன்னா ஆண்டவர் தர பிளெஸிங்ஸ் பக்கமா நம்மளுடைய பிளம்பாவை இழுத்துட்டு இருக்குதா அதனாலதான் நம்ம ஆண்டவர் கிட்ட சேர்ந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் பட் எதுல நம்ம பிளம்பாப் வந்துட்டு நம்ம பிளம்ப் வந்துட்டு எதுக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுன்னா இட் சுட் பி ஆல்வேஸ் பாயிண்டட் டுவர்ட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் ஓகேவா சோ இதுல என்ன சொல்றேன்னா ஒரு குட் மேசன் எப்பவுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த லைன் வந்துட்டு அந்த வால் ஸ்ட்ரைட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு சரியா இல்ல அப்படி செக் பண்ணிட்டு தப்பா இருந்துச்சுன்னா திருப்பி ஹி வில் டேக் ஆல் த மெஷர்ஸ் டு மேக் இட் ஸ்ட்ரைட் அகெயின் அந்த அப்படியே நல்ல கோர்ஸ் திருப்பி செட் பண்ணி அது கரெக்டா அந்த பெயின் டேக் பண்ணி அது திருப்பி அலைன் பண்ணி செட் பண்ணுவார் ஸோ நம்மளுக்கு கூட வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஃபார் ப்ரேயர் ஆர் லிசனிங் டு அ சர்மன் குட் பி அன் ஈஸி டாஸ்க் இல்லையா ப்ரேயருக்கு உட்கார்றதுக்கோ இல்ல ஒரு சர்மன் கேட்கறதுக்கோ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கலாம் பட் சிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் டு செக் ஆர் லைஃப் based on the word of God is time consuming but the results are worth it illaya so nammalku vandu epovume the standard is the word of God so adukku neraga nama plumb irukuda abingiradha epovume check panikkanum okay finally let us be a good mason or nalla kottanara irukkuradhukku nama jebikkom nama adha kaanum yerchigala edupom praise the lord thank you